சவுத்து கேரக்டர் ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுட்பால் ஓவரால் ஓகே. தளபதினாலே வெறித்தனம் தானே, வெறித்தனமாக இருந்தது வேற லெவலாக. படத்தில் எல்லாமே ப்ளஸ் தாங்க, எல்லாமே ப்ளஸ். விமென்காக ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து விமென்காக சொல்லியிருக்காங்க, அது நல்லா ரீச் ஆகும். நயன்தாரா கேரக்டரை விட அதில் இருந்த பொண்ணுங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தது. அவங்க வந்து சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருந்தது. தேங்க் யூ. சத்தியமா சொல்றேன், பெஸ்ட் கேரக்டரைசேஷன் அவர் அப்பாவா நடிச்சது தெரியுமா? அந்த அப்பாவோட கேரக்டர் வந்து பெஸ்ட் ஆக்டிங். விஜய் மாஸ் தான் பார்த்திருப்போம், ஒரு ஆக்டரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா நடிப்பு கண்டிப்பா. ப்ரோ செம்ம கிளாஸ் மூவி, ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான் மூவி, ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான் செம்ம மூவி. வேற லெவலு, அதுவும் வேற லெவலு. படமே செம்ம சூப்பராக இருக்கு, ஃபுல்லாக ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் செம்ம சீனாக இருக்குது. உண்மையாக படம் செம்ம வேற லெவல். தளபதி ஆக்டிங் அவ்வளோதான், புள்ளிங்கோ கேரக்டர் செம்ம வேற லெவல். படம் செம்மையாக இருக்குது, ஆக்டிங்கே வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. தலைவர் எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாங்க, அவ்வளோதான். மாஸ் படம் அட்லி டைரக்ட் அட்லி அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு தளபதியோட ஃபேனாக சொல்கிறேன், எங்களை எல்லாரும் விட அவர் தான் மிகப்பெரிய விரியம் தளபதிக்கு. பார்க்கலாம், ஃபுட்பால் படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி ஓகே. ஏன்னா உமன்ஸுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் பிளாக் பஸ்டர் தான், இட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய முயற்சி அட்லி இது, இப்படி ஸ்போர்ட்ஸ் படம் எடுத்தது ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் சொல்ல பிளாக் பஸ்டர், டவுட்டே இல்லை தளபதி. இது நம்ம எங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட அந்த ஒரு ட்ராகே ஆகலை. அட்லியோட அட்லியோட ஸ்க்ரீன் ப்ளே, விஜய் ஆக்டிங்கு எல்லாமே டாப்பாக இருக்குது. சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட், டவுட்டே இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாரி பக்க பக்கது பக்கது, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்போர்ட்ஸ் தளபதி கலக்கியிருக்காரு, ரொம்ப பெண்களுக்கான இது. ராயப்பன் கேரக்டர் தான் மாசு, அதான் ஸ்லோவாக தெரியல, இன்ட்ரெஸ்டாக பார்த்தா நல்லாயிருக்கும். வேற லெவலுங்க, வெறித்தனமாக இருக்குது. சீரியஸாக தளபதி எங்களுக்காக நடிச்சிருக்காரு, எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு வாட்டி இல்லை, நூறு வாட்டி பார்த்தாலும் சூப்பரான படம். இல்லை இல்லை, போர்லாம் அடிக்கல, ரொம்ப சூப்பராக போகுது. தளபதி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ போர்லாம் எதுவுமே அடிக்கல, கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கு. பேட்மென்ஸ் எதுவுமே இருக்கிற படம், ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுனா வந்து அப்பா கேரக்டர் இன்னும் கொஞ்ச நேரம் நிறைய நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். தளபதி வேற லெவலு, இல்லங்க சூப்பரா இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல, தலைவர் வேற லெவல் பண்ணிட்டு செம்மையா இருக்கு. வேற லெவல் இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் தலைவர் கெட்டப்பல வருவேன், இந்த ராயப்பன் கெட்டப்பல வந்ததுக்கு பெருமையா இருக்கு. ஒன்றும் போரே அடிக்கல, செம்மையாக இருக்கு படம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பெற்று அப்பா எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. ப்ரோ படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா நல்ல கண்டென்ட்டு செம்மையாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ராயப்பன் கேரக்டர் வேற லெவல், மைக்கேல் பிகில் செம்ம, வெறித்தனமாக இருக்குது படம். தரம் வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கு, வெறித்தனமாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. என்னன்னா அட்லி வழக்கம் போல இல்லாமல் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவராக வச்சிருக்காப்புல. ஆனால் ஃபைட்லாம் மாசு, தளபதி எப்படிலாம் யூஸ் பண்ணுமோ, ரசிகர்கள் எப்படிலாம் பிடிக்கணுமோ அந்தளவு நல்லா மாசாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. அந்த அப்பா கேரக்டர் சூப்பராக இருக்கு, விஜய்க்கு நல்லா ஆப்டாக இருக்கு. அந்த மாடுலேஷனும் நல்லா இருக்கு, அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சது எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, மாஸ் பிரித்து எடுத்திருக்காரு தளபதி. ஒரு ஒரு படத்துக்கும் தளபதிக்கு வயசு குறைஞ்சிட்டே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எல்லாரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ போர் அடிக்கல. ஆக்சுவலாக இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்குது, பார்க்கலாம். கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. மாஸ் என்டர்டெய்னர் ரெஃபரன்ஸுன்னு கிடையாது இது எல்லாம். ஆக்சுவலாக நம்ம ரெஃபரன்ஸ்ன்னு பார்த்தா சினிமாவே எடுக்க முடியாது, எல்லாம் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் கலந்து தான் பண்ணியிருக்காப்புல. ஆனால் படம் நல்லா மாஸாக இருக்குது, ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. தளபதி வந்து இன்னும் எங்கே இருக்க மாதிரி இருக்குது, மற்ற படத்தெலாம் விட இதில் ரொம்ப எங்கே இருக்க மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, எல்லோரும் வந்து இந்த